வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்றைக்கி நம்ம ராட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ராட்டை வாங்கி நல்லா கலனியில் அலசிட்டு அந்த கருப்பாக ஒரு மெலிசாக ஒன்று இருக்கும், அது நிறையா பேர் தெரியாது, எடுக்க மாட்டாங்க. அதை நல்லா மெதுவாக எடுத்துருங்க, மெதுவாக எடுக்கணும், இல்லாட்டி அந்தந்து போகும். அதை ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா அலசிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி, ரொம்ப நேரம் ராட்டை வேக விட்டால் ரஃப் ஆயிரும், ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அது கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு ராட்டை போடணும். இது மாதிரி சிம்பிளாக செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பிராண்ட் எடுத்துருக்கீங்க? 1/2 கிலோ வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும், இதுக்கு பெரிய வெங்காயம் போடக்கூடாது. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தேங்காய் பால், அப்புறம் 2 மிளகு, 2 சோம்பு, 2 ஜீரகம். சும்மா கையளவில் போட்டு, சும்மா கொஞ்சமாக போட்டு, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு, இதை பொடி பண்ணால் 2 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கோங்க, 1/2 கிலோவுக்கு. இப்போ கடாயை வச்சு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் போடுறோம். இதில் மசாலாலாம் சேர்த்தா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, இதுனால் தான் இந்த ராட்டோட டேஸ்ட்டே வரும். சின்ன வெங்காயம் வந்து ராட்டோட டேஸ்ட். ஆமாம், எடுத்துக்கோங்க. நல்லா இருக்காது. சோம்பு, மிளகு, ஜீரகம் லைட்டாக ஒன்றா ரெண்டாக இது பண்ணி இதில் போடுறோம். மிளகுத்தூள் போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும் ராட்டு. அடுத்து தக்காளி சேர்க்குறாங்க. இதை நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதை நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா மேலே வரணும். தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டால் இன்னும் நல்லா வெங்காயம் வதங்கும், அதனால தான் இப்போயே உப்பை சேர்த்துட்டோம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். ஆமாம், பேஸ்ட் மாதிரி ஆகணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ பிராணம் போடுறோம், ராட்டை போடுறோம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்ல சுருளில் வந்து அந்த எண்ணெய் வரணும், வெந்துடும் 5 நிமிஷத்தில். ஆனால் அந்த எண்ணெய் கக்கி வர மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள், லேட்டாகாது. 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்தாலும் திருப்பி அது இந்த எண்ணெயை நல்லா கக்கி வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான பால், ஃபஸ்ட்டு பால் திக்கான பாலை ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடிட்டால் நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. அதோட வேணும் விருப்பப்படுறவங்க முந்திரி கொஞ்சம் சின்னதாக பொடி பண்ணி போட்டுக்கோங்க, இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரான் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம்.